ஆழ்துளை கிணறு அப்படின்னா என்ன, அப்புறம் நம்ம சுஜித் எப்படி விழுந்தான், எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது சுஜித் திருச்சியில் உள்ள நடுக்காட்டுப்பட்டிங்கிற ஊரில் உள்ள பேரண்ட்ஸோட பையன். ஸோ அவங்க ஃபேமிலி வந்து சோளம், அதாவது கார்ன் வயல் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன் டே என்னாச்சுன்னா போர் போட நினச்சாங்க. ஸோ 70 அடிக்கு தோண்டிட்டு அப்புறம் போதுன்னு சுஜித்தோட அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை மூடி போட்டாங்க. ஸோ ரீசெண்டாக முந்தானத்து என்னாச்சுன்னா ஈவினிங் சுஜித் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அதில் தவறி விழுந்துட்டான். அதுலேயும் பரிதாபமான விஷயம் என்னென்னா அந்த கிணறுவோட இன்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 இன்ச் தான், வெறும் 9 இன்ச்சஸ் தான். ஸோ பட் அதோட அடி வந்து எவ்வளோன்னா 600 அடி. ஸோ உளுந்த உடனே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. பட் பையன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ பட் அந்த பேபி வந்து அப்போ எவ்வளோ ஃபீட்டில் இருந்ததுன்னா 35 ஃபீட்டில் இருந்தது. ஸோ பொலிட்டீஷியன், மினிஸ்டர்ஸ், அப்புறம் காப்பாற்றுறவங்க எல்லோரும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆழ்துளை கிணறு தோன்றினாங்க. பட் அதனால நம்ம சுஜித் விழுந்தால அந்த ஆழ்துணை கிணறு இன்னும் பெருசாயிட்டு. ஸோ நம்ம சுஜித் வந்து 100 அடிக்கு போயிட்டான். தென் ரோபோ வச்சு தூக்கலான்னு முடிவு பண்ணாங்க. பட் சுஜித்தோட ஒரு கை தான் தெரிஞ்சுது. ஸோ அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக மெஷின் கொண்டு வந்திருக்காங்க. மெஷின் வச்சு 45 மினிட்ஸில் 16 அடி தோண்டியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரு விஷயந்தான், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். கடவுள் நினச்சா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுவோம், சீக்கிரம் சுஜித் மீண்டு வருவான். இனிமையாச்சும் ஆழ்துளை கிணறு தோண்டுனா ப்ளீஸ் அதை மூடி போடுங்க. இனி எந்த குழந்தையும் இப்படி விழக்கூடாது. ப்ரே ஃபார் சுஜித். நன்றி.